தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நேர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்குறதுக்கு எல்லாருமே சேராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் உடல் இடையே நீங்கள் வந்து ஒரு 10 நாளில் ஏற்றணுமா, அதுவும் 3 கிலோ எனக்கு ஏற்றணும் அப்படின்னா அப்போது இந்த டிப்ஸ் உங்களுக்காக மட்டும்தான். எந்த டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் எடுத்துக்கணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் பிஸ்தா, அதுக்கப்புறம் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்கோ, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறம் அது கூட நீங்கள் வேர்க்கடலை, இது எல்லாமே கரெக்டாக அந்த கைப்பிடி அளவை எடுத்துக்கிட்டு, அண்ட் அது கூட நீங்கள் உடச்ச கடலை இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். பொடியாக அந்த ஃபைன் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் நல்ல சூடான பாலில், அதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது போட்டு குடிப்பீங்களா, காஃபியோ இல்லை பூஸ்டோ அந்த மாதிரி குடிக்கும்போது அதுக்கு பதிலாக இந்த ஒரு டீஸ்பூனை போட்டுட்டு அது கூட நீங்கள் வந்து ஹனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை வேணும்னு நினச்சிங்கன்னா இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இல்லைன்னா என்னால் வந்து ஹனி கூட எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பேரிச்சை பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை கூட நீங்கள் அரைச்சி அப்படி கூட நீங்கள் அதை தண்ணி அதை அந்த பாலில் நீங்கள் குடிச்சிங்கன்னா, இதை வந்து நீங்கள் எப்போ குடிக்கணும்னா காலையில் ஒரு வாட்டியும் அதே மாதிரி சாயந்தரத்தில் ஒரு வாட்டியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மட்டுமே போதும், உங்களுக்கு வெயிட் வேறு லெவலில் ஏறும். இந்த 3 kgன்றது கன்ஃபார்மாக ஏறும். அண்ட் அது கூட நீங்கள் பனானா அது மட்டும் இல்லாமல் நல்லா கலோரிஸ் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா ஏறும். நீங்கள் சாப்பிட்டுட்டே தான் இருக்கீங்க, ஆனால் கலோரிஸ் அதிகமான ஃபுட்டாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனிமேல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் subscribe to filmy focus and பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு அப்டேட்டாக தான் உங்களுக்கு தெரிய வரும்.